அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இருக்கக்கூடியவர் கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து சிவசக்தி புராணம் ஆதிகாவியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு அங்கம் 2 படலம் 4 களம் 6 களம் 6 வேமான் வேண்டலும் வீட்டுக்கு ஒருவர் வந்ததும். அதாவது இப்ப மந்திரி வந்து கேக்குறாரு, ஆனா கேட்க வராரு, ஆனா வேமன் பயப்படுறாரு. ஏதோ நம்ம கூட்டத்துல இருக்கவங்க ஏதோ தவறு செஞ்சிட்டாங்களா, விசாரிக்க வந்துட்டாங்களே, அழைச்சிட்டு போக வந்துட்டாங்களான்னு பயப்படுறாரு. அந்த இடத்துல பயப்படாதே வேமானே, அப்படி யாரும் உங்களுடைய குலத்துல யாரும் தவறு செய்யவில்லை, நீங்க இருக்கும் போது அந்த தவறு நடக்காதுன்னு ஒரு நம்பிக்கை விட்டுறாரு அந்த மந்திரி. அதற்கு பிறகு அவருடைய தேவையை கேட்கிறார் வேமான்ட்ட. ஆமா ஆமா. இப்ப வந்து என்னன்னா, மந்திரி வந்து சொல்றாரு வேமான் அவர்கள், அதாவது வேமான் தோட்டியே, நான் கொண்டு வந்த செய்தி அதுவல்ல, அதுவல்ல, அதாவது மன்னனின் விருப்பப்படி கானகத்திலே ஒரு வேள்வி ஒன்று யாகம் ஒன்று நடத்துவதாக ஒரு அந்தணன் ஒப்புக்கொண்டான். அந்த அந்தணன் ஒப்புக்கொண்டதிலே அவனுக்கு தேவையான பொருள்களை அவர் மன்னர் நாட்டிலிருந்து இந்த கானகத்திற்கு அனுப்பிவிட்டார். அனைத்து பொருள்களையும் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த அனைத்து பொருளும் கிடைத்தாலும் அந்த வேள்விக்கு தேவையான விறகு மட்டும் இல்லை, விறகு மட்டும் இல்லை. அந்த விறகு தேவையை ஏற்பட்டிருப்பதால் விறகு கிடைத்தால் தான் பூஜை செய்வேன் என்கிறார். எனவே அந்த விறகுக்கான ஏற்பாட்டை விறகுக்கு பொறுப்பாளியான 100 சேரி தலைவனான வேமான் தோட்டியே நீ எனக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக. 100 கத்தை விறகு வேண்டும் எனக்கு அப்படின்னு சொல்ற, அதை நீ ஏற்பாடு செய்ய, ஏற்பாடு செய்ய. ஏன்னா நாட்டுக்கு விறகு அனுப்புறவங்க சிவபெருமான் வந்து விறகு வந்து மதுரையில வித்தமா பார்த்தா பசுமரம் படுத்தா நெருமரம் நெடுமரம் சொன்ன மாதிரி அந்த விறகு விற்றல் என்பது இந்த காட்டுவாசிகளுக்கு தான் இருக்கு. இந்த காட்டுவாசிகள் என்பது அந்த காலத்துல வந்து மலை மகடல வாழல, எல்லையோர பகுதியிலே சேரியிலே வாழ்ந்த அந்த 100 சேரி தலைவனுக்கு உட்பட்ட நாடுகளிலே வாழ்ந்த மக்கள் தான் நாட்டுக்கெல்லாம் விறகு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் வேமான் தோட்டிகிட்ட வந்து இவர் கேக்குறாரு. வேமான் தோட்டி என்ன சொல்றா, மன்னன் சொல்ல எப்போதும் நாங்கள் மறுத்ததில்லை, மன்னருக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் எப்போதும் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் மன்னருக்கு தெரியாமல் மற்றவர்களால் நாங்கள் பாதித்திருக்கிறோம். மன்னருக்கு ஆதரவா தான் நாங்க எப்பயுமே இருந்திருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் மன்னருக்கு தெரியாம என்னை கொடுமைப்படுத்துறாங்க, எங்களுடைய. ஏன்னா அதாவது ஆலயம் கட்டி வைத்து அதை துவக்கி வைத்தவர் நம்மளுடைய பாண்டிய மன்னன். ஆனால் அந்த ஆலயத்தில் அடுக்குழி தோண்டி கல் எடுத்து மண் எடுத்து கற்களை கட்டி கோபுரம் கட்டி கற்சிலையாலே சாமி சிலை செதுக்கி கோவில் நடத்தி கும்பாபிஷேகம் நடத்தும் போது உள்ளே நீரை தெளிக்க வேண்டும், புனித நீரை தெளிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் வெளியே வாருங்கள் என்று சொல்லி அந்த கோயிலை கைப்பற்றியவர்கள் வாழ்கின்ற நாடு இந்த நாடு. அந்த நாட்டிலே நாங்கள் வந்து மன்னனுடைய கட்டளையை என்றும் மீறியதில்லை, இந்த நாட்டினுடைய சட்டங்களை நாங்கள் எதிர்த்ததில்லை, இந்த நாட்டினுடைய நீதி நெறிமுறைகளை நாங்கள் பழித்ததில்லை, இந்த நாட்டு மக்களோடு கொண்டாடுகின்ற உறவை, சமத்துவத்தை, சம உரிமையை, சகோதரத்துவத்தை நாங்கள் என்றும் புறக்கணித்ததும் இல்லை. நாங்கள் துன்பத்தை அனுபவித்தாலும் எங்களுள்ளதை தாங்கிக் கொண்டு, நாங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டாலும், நாங்கள் கைகளால் அடிக்கப்பட்டாலும், எங்கள் குடிசைகள் எரிக்கப்பட்டாலும், எங்களை எல்லோரும் உதாசீனப்படுத்தினாலும், நாம் எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் மக்கள், எல்லோரும் தமிழினம் என்று சொல்லி வாழ்கின்ற வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள், ஆதி தமிழர்கள், ஆதி தமிழர்கள், ஆதி திராவிடர்கள் நாங்கள் ஆகிய நாங்கள் இந்த நாட்டிலே மன்னனுடைய சொல்லை கேட்போம். எனவே மன்னன் சொல்லாக நீங்கள் 100 கத்தை விறகு கேட்டு விட்டீர்கள், உங்களுக்கு நாளையே அந்த கானக பகுதிக்கு யாகம் செய்வதற்கு 100 கத்தை விறகு கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லி அனுப்புறாரு. அவரும் வேமான் நாளை அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு கிளம்பி போயிட்டார். அப்ப இந்த
குறுகிய கடுகிய சேரி தலைவனாகிய வேமான் ஒரு மடுமீது ஏறி அமர்ந்து நின்று கொண்டு அனைவரையும் சொல்லலாம், என் இனத்து பெருங்குடி மக்களே, என் குல செல்வங்களே, என் இன ஆண்களே பெண்டிரே, அனைவரும் இங்கே வாரி. மன்னிடமிருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறது, அது மகிமை பொருந்திய யாகம் செய்வதற்கு விறகு வேண்டும் என்கிற செய்தியாக வந்திருக்கிறது. நம்மில் யாரும் உழைப்பதற்கு தயங்கியது இல்லை, நாம் ஊருக்கு உழைப்பதற்கே பிறந்தவர்கள். நம்முடைய உடைமை, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனை, நம்மளுடைய அனைத்து உழைப்புகளுமே அனைவரும் பிறருக்காக இருப்பவையாக இருக்கும். ஆனால் இன்று ஒரு மகா யாகம் நடத்தி அந்த மகா யாகத்திலே மகேசனை காண்பதற்காக நடைபெறுகின்ற அந்த யாகத்திற்கு நம்மால் சிறிய தேவையான சிறு கைங்காரியமாக இந்த விறகு கட்டியை நாம் எடுத்து செல்லவும். அதை செய்வதற்கு நீங்கள் அனைவரும் என்னோடு ஒத்துழைக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பு நல்கினீரானால் நாளை காலையே இவ்விடத்து சென்று அந்த விறகு கட்டைகளை சேமித்து வரலாம். எனவே நாளை நீங்கள் அனைவரும், என்னுடைய மகள் இங்க வந்து பெண்கள் எல்லாம் அணிவகுத்து செல்ல அவள் அழைத்து செல்வாங்கிறாங்க. அப்ப அதுல ஒவ்வொருத்த சொல்றான், விறகு பொருத்தல் என்பது பெண்கள் என்கின்ற அடிமைகளின் வேலை. அதாவது இவனே ஒரு அடிமை. யாரு இவனே? இவனே ஒரு அடிமை. இவனுக்கு அந்த வேலையை நாங்கள் ஆண்கள் செய்ய மாட்டோம், பெண்கள் தான் செய்வாங்க. பெண்கள் எங்களுக்கு ஒரு அடிமை. கூடிய வேலையை வந்து நாங்கள் வீரமான பலமான ஆண்கள் எனவே நாங்கள் செய்ய மாட்டோம். அது பெண்களுடைய வேலையில பெண்கள் தான் செய்வார்கள் என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு முடக்கல்லும் முடக்கல்லும் மூணு சட்டி என்னது புலாலும் புலால் புலால் உண்டு மாமிசம் கூத்தி கள்ளியை தேடி குறைவான மறைவான இடத்திற்கு போகின்ற அந்த வீரமான உழைப்பில்லாத மனிதன் சோம்பேறி. சோம்பேறி அதாவது கல்லு குடிச்சிட்டு புலால் உண்டுட்டு மறைமுகமா பெண்களுடைய சவகாசம் வச்சிட்டு இருக்கக்கூடிய சோம்பேறி. அவன் சொல்றான், இவன் வந்து அவனுக்கு அடிமை, அவன் எனக்கு ஒரு அடிமை இருக்காங்க. எனவே நீங்க என்னையில கூப்பிடாதீங்க, பெண்கள் அழைச்சிட்டு பெண்கள் அழைச்சிட்டு நமக்கு கீழே ஒரு அடி, நமக்கு ஒரு அடிமைகள் இருக்காங்க பெண்கள். ஆமா, அவங்கள அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்றான். அது வேமானுக்கு மிகப்பெரிய கோபமா இருக்கு. என்னன்னா, பெண்ணடிமை தீரு மட்டும் இருப்பதுதான் பெருநாடு, உன் அடிமையா இருந்து கொண்டு பிறர் அடிமை பேசுவதே பிதற்றலடா. நீ உழைத்தாய், நீ உழைக்கவில்லை என்றால் உன் தந்தை உழைத்தார், உன் மகன் உழைப்பான், நாளை எல்லோரும் உழைப்பார்கள். ஒரு சிலர் இந்த தவறை செய்து கொண்டு நம் இனத்திற்கே கெட்ட பெயரை, ஆமா, ஒரு சரியான ஒழுக்கம் இல்லாமல், ஆமா, அசுத்தமாக இருப்பதும் ஒழுக்கம் இல்லாமல் இருப்பதால் ஒரு சிலர் இருப்பதால் குலத்திற்கே ஒரு அவமானம் ஏற்படுகிறது. ஆமா, அதாவது நீங்க ஒரு சிலர் செய்கின்ற இந்த தவறால் ஒரு பேர் இனத்திற்கே, பேர் இனத்திற்கு, பேர் இனத்திற்கே ஒரு அவமானம் ஏற்படுகிறது. பிறர் குறை சொல்ல காரணமாகிறது, பிறர் குற்றம் சுமத்த வழிவகுக்கிறது. இதெல்லாம் எதனால் ஏற்படுது? நீங்க ஒரு தலைமுறை தியாகம் செய்து உயர்வடைந்து விட்டால் பிறர் உங்களை வீழ்த்துவதற்கு எவர் இருக்கிறார்கள்? இந்த தவறான காரியங்களை செயல்களை தவிர்த்து விட்டால், ஒரு தலைமுறை தவிர்த்து விட்டால் நாம் அனைவரும் ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று விடலாம். நம்மளை யாரும் குறை கூற முடியாது அப்படின்னு வேமன் சொல்றார். ஆமா, இது வந்து நாட்டு மக்களுக்கு வந்து அவன் வந்து அறிகுறியா சொல்லல, உங்களுடைய உரிமை, உரிமை, நீங்க இந்த நாட்டில் பிறந்த குடிமக்கள், ஆமா, உங்களுக்கு சமத்துவம் சகோதரத்துவம் வழங்கக்கூடியது இந்த நாட்டினுடைய கடமை, கடமை. அது தவிர்ப்பக்கப்படுவதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறை, நெறிமுறை. நீங்கள் அதை சரி செய்து கொண்டால் உங்களை எதிர்ப்பதற்கு எவரும் இல்லை, உங்களை வீழ்த்துவதற்கு யாரும் இல்லை, உங்கள் உரிமைகளை மறுப்பதற்கு அது கேட்கிற இடத்துல நீ வந்து தள்ளாடாம நின்னாதான் ஆகும். ஏன்னா தவறான பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு நாம எப்படி போய் உரிமையை போராடி பெற முடியும்? அப்ப நீங்க வந்து இந்த உரிமைகள் கிடைக்கலன்னா நீங்க இது போலதான் அடுத்த வேலை செய்வாங்க, இவங்க இந்த வேலை செய்வாங்கன்னு
சோம்பேறித்தனமா இருக்கும் இல்லையா? எனவே நீங்களும் சுறுசுறுப்படைந்து உங்களிடம் கெட்ட சகவாசங்களை துறந்து தள்ளி தூய்மையாக குடிப்போடு நாளை வந்து சேருங்கள்னா, அப்பவும் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க ஆண்கள், இல்ல இல்ல நாங்கெல்லாம் இப்ப களைச்சு போய் கிடக்கிறோம், காலையில் எங்களால எழுந்திருக்க முடியாது, வேணும்னா எங்க பொண்டாட்டிங்களே, எங்க மனைவி மாற, எங்களுடைய சம்சாரத்தை, எங்களுடைய துணைவியரை நீங்க அழைச்சிட்டு போங்க, அவங்க பருவம் அடைஞ்சவங்களோ திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போங்க, கவலை இல்ல அப்படின்னு சொன்னாப்ல. அப்படி என்றால் நாளை காலை அனைவரும் இங்கு வாருங்கள், என் மகள் உங்களை தலைமையேற்று அழைத்து செய்வாள், என்னுடைய மகளாகிய ஆதி பெண்ணால் பெண்களை அழைத்துக் கொண்டு சென்று நூறுகத்தை விறகு கொண்டு வருவாள், அனைவரும் நாளை காலை இவ்விடத்திலே கூறுங்கள் என்று கூறினான். அந்த ஆதி பெண்ணால் என்ன சொல்லி அழைத்தார் என்றால், நாளை காண்போமா? நாளை காண்போம். நன்றி நேயர்களே, நன்றி, நன்றி, வணக்கம்.